ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டு செவந்ததும் இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவந்து எடுத்து இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு அரக்கப்பளவு துருவண தேங்காய் ஃப்ரெஷ்ஷான துருவண தேங்காவை சேர்க்குறேன் இன்றைக்கி நம்ம தேங்காவை சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காவும் நெய்யில் வறுபட்டு நல்லா ட்ரை ஆகணும் பாருங்க தேங்காய் நல்ல நெய்யில் வறுபட்டு நல்ல வாசம் வருது இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இதையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கோதுமை ரவையை நெய்யில் சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இது அப்படியே வருபடட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்குங்க இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பிடித்த வெள்ளம் அதே கப்பால் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் பிடித்த வெள்ளமும் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டோட லெவல் இப்போ நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணியில் வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்க தொடங்கிடுது இந்த அளவுக்கு கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வறுத்துட்டு இருக்க கோதுமை ரவையில் ஊற்றிக்கலாம் கோதுமை ரவையும் ஓரளவுக்கு நல்லாவே வருபட்ருக்கு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க ஒரு கப் கோதுமை ரவிக்கு நாலு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கெட்டில் போட்டு மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் அப்படியே மூடிடலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை கார்த்திகை நெய் வைத்தியமாக வச்சு படைக்கலாம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பிரசாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக கரண்டியில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் நல்லாவே வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம கோதுமை ரவையை நல்லா வறுத்துட்டு சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அதுவும் இல்லாமல் கட்டியும் படாது இப்போ இதில் வறுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கூடவே நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்துட்டு இதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க நம்ம இதில் தேங்காய் துருவலை வறுத்துட்டு சேர்த்ததுனால சாப்பிடவே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சிம்பிளான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் இலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே திரண்டு வருது பாருங்கள் ஒன்று சேர்ந்து இதுதான் ஸ்வீட்டோட பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி சோவ் பண்ணலாம் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் வீட்டிலே இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக இன்றைக்கே செய்து பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்